ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து 3:00 ஆகுது. இப்போ தான் நான் சமையல் செய்ய தொடங்குகிறேன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மண்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்த்தங்காய் வந்து தீயல் வைக்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது, தீயல் வச்சு அது வந்து ஃபினிஷ் ஆகிட்டு ஒரு 1.5 மாதம்லாம் இருக்கேன்னு நினைக்கேன். ஆனால் அது நாசம் ஆயிருக்குமோன்னு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் அண்ணன் வச்சு வச்சுருந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து வாடிட்டு, அதெல்லாம் பரவாயில்ல. அதுக்கு வந்து சின்ன ஆனியன் வேணும், அதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இப்போ கட் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து சாதம் பேலன்ஸ் இந்த காலையில் உள்ள சாதம் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன், பீட்ரூட் தவறுன்னு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் லஞ்சுக்கு நானே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆயில் சூடாகுது, கடுகு கறிவேப்பில் போட்டு ஆனியன் போட்டு வதக்கிற வேண்டியதுதான். இங்கே கடலை இருக்குது, இதை வந்து ஒரு கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இட்லி தோசை ஈவினிங் நான் செய்ய போகிறேன், அதுக்கு வேண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தயிர் இருக்குது, தயிர் காலையிலேயே கொஞ்சம் உரம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம கிச்சன். இனி வேலை ஒவ்வொன்றா தொடங்கிடலாம். அப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக நமக்கு வந்து தீயல் ரெடி ஆகிட்டு, நல்ல கசப்பு, நல்ல புளிப்பு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி பேலன்ஸ் ஆகி சூப்பராக எடுத்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரௌன் சுகர் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயந்தான், எப்போவும் இருக்கணும். அப்போ தான் இப்படி பொடியாக இருக்கப்பட்ட அகர்ந்து தூத்தி நமக்கு ஏதாவது வேணும், ஏதாவது சிம்பிளாக ஒன்று ஒரு கசப்பான ஒரு பொருளை நம்ம செய்யும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். அது இருந்ததுனால டகர்னி நான் வந்து அதை லெவல் ஆக்கி பேலன்ஸ் ஆக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இது கூட வந்து மில் மேக்கர் கிரேவி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ், ஒரு பாலில் ஒரு ஜூஸ் டகார்னி அடித்து குடிச்சிருக்கேன். அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து இன்விடேஷன் அடித்தாச்சு அப்படிங்கிறது. என்ன இன்விடேஷன்லையும் குழப்பமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பிள்ளைங்க வந்து மூத்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகி ஒரு 10 மாதங்கிட்ட ஆயிட்டு, 10 இல்லை 9 மாதங்கிட்ட ஆயிட்டு, நாங்கள் என்ன பிளானில் இருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னுக்கிட்டு அது நாள் போயிட்டே இருக்கேனால சரி நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணோம். சரி நம்ம வந்து 2023 எடுக்கலாமான்னு ஒரு பிளான் போட்டோம். சரி 2024 ஃபஸ்ட்லேயே எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் வந்து அடிக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸில் கொண்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கிடைக்கும். சரி நம்ம அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் கேரளாவில் இருக்கப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், இதெல்லாம் எடுக்கவே வேண்டாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா அப்படியே டோட்டலாக மாறிட்டு, என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க, அப்போ சரி நம்மளாம் எடுத்துடலாம் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எடுப்பாங்கன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் எடுக்கிறதுனால நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு வச்சா கூட, இப்போ வந்து பர்த்டேக்கு பாருங்கள், ஃபேமி அச்சுக்கு பர்த்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, சிம்பிளாக வீட்டுக்கு மட்டுக்கும் கேக்கு கட் பண்ணி அப்படி விட்டுட்டோம். ஆனால் வந்து அஸ்வினுக்கு நாங்கள் எடுத்தோம். அப்போ அவனுக்கு ஃபோட்டோஸ் ஆல்பம்லாம் இல்லை, அதை இன்றைக்கி பார்த்தோன்னா எங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எடுக்கலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணண்டாம், எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி இன்விடேஷன்லாம் அடிக்க கொடுத்தாச்சு. அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. அதாவது நான் யூடியூப்பு தொடங்கின காலந்தொட்டே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ நியூவாட்டாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் இன்விடேஷன் அடித்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன், உங்களை இன்வைட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வர முடிஞ்சவங்க வாங்க. சரி இதை ஒன்று சொல்லதுக்கு வேண்டி தான் அந்த வீடியோவை சிம்பிளாட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்னேன் இப்போல்லாம் பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன், நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக வந்து ஐஸ் கியூபம் போட்டு 2 அடி அடித்து சூப்பராக குடிச்சோன்னு வச்சுடுங்க. சேமாக டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு நான் அப்படி செய்தேன். இல்லை அப்படின்னா ஏதாவது இன்க்ரீடியன்ட் மெயினாகிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இது கூட நட்ஸும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 நாளையில் சிலப்பாக வந்து கேரளாவுக்கு போக வேண்டிய சான்ஸ் உண்டு, அதனால் ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா சாதனமும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். என்னென்னா நம்ம வந்து என்ன தான் காய்கறி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கறி வச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் பல்காக அன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர்லாம் வந்ததுனால அது அப்படியே உழுக இருந்து உணங்கிட்டு, அதாவது காஞ்சி போச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 5 நாளைக்கு கணக்கு பண்ணி வாங்கினாலே போதும், அந்த மாதிரி மைண்ட் செட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிளான ஒரு வ்ளாக் தான்.